மூன்றால் வகுக்கும் போது மீதி ரெண்டை தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் காண்க. எதால வகுக்கணும்? மூணால வகுக்கணும். ஒரு எண்ணை நீ எதால வகுக்கணும்? மூணால வகுக்கணும். மீதி என்ன வரணும்? ரெண்டு வரணும். மீதி என்ன வரணும்? ரெண்டு வரணும். அப்ப எந்தெந்த எண்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல இததான் கேக்குறாங்க. மீதி ரெண்டை தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் காண்க. மூன்றால் வகுக்கிறதுனா என்ன கண்ணு? அதை எப்படி எழுதுவோம்? மூன்றினுடைய மடங்குகள். அப்ப எப்படி எழுதிக்கலாம்? 3K இல்ல 3N எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். மூன்றினுடைய மடங்குகள்னா இந்த கே இருக்கிற இடத்துல நம்ம மதிப்பு போட்டுக்கிட்டே போவோம். 0, 1, 2, 3, 4 இல்லையா? இப்ப 3 × 0 என்னது? 0. 3 × 1 = 3. 3 × 2 = 6. 3 × 3 = 9. இதுதான் கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இதுதான் மூன்றினுடைய மடங்குகள்னு போறது. இங்க என்ன பண்றாங்க? மீதி ரெண்டை தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்கள். அப்ப மிகை முழுக்கள் எது? 3K + 2. இவ்வளவுதான். இது வந்து பொது வடிவம். இது என்னது? பொது வடிவம். நமக்கு இப்ப என்னென்ன வேணும்னு கேக்குறாங்க. அப்ப அப்ளை பண்ணி பாக்கணுமா? இப்ப 3 × 0 = 0 வந்துச்சா? அப்ப இந்த கே இருக்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணி பாக்கணும்? பிரதியிட்டு பாக்கணும். K = 0. அப்ப 3 × 0 + 2. அடுத்தது என்ன வரும்? K = 1. 3 × 1 + 2. K = 2. 3 × 2 + 2. K = 3. இப்படி போயிட்டே இருக்கும். 3 × 3 + 2. சரியாடி கண்ணு. ஆக்சுவலா அப்படி எல்லாம் போடவே வேணாம். டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். 3 × 0 என்னது? 0. 0 + 2 = 2. 3 × 1 = 3. 3 + 2 = 5. 3 × 2 = 3, 2 = 6. 6 + 2 = 8. 3 × 3 = 9 + 2 = 11. அப்ப மிகை முழுக்கள் இது இப்படி போயிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? இது என்ன இருக்கும்? போயிட்டே இருக்கும். இது வந்து போகும், அப்படி போயிட்டே இருக்கும். அடுத்தது அப்ப நமக்கு மிகை முழுக்கள் என்ன நடக்கனா 2, 5, 8, 11 எக்ஸெட்ரா. இவ்வளவுதான். ரைட்டா? ரைட் இல்லையா? இப்ப இந்த இடத்துல கேட்கணும் 0. நான் ஒண்ணும் இல்லடாக்கண்ணா. இப்ப இந்த இடத்துல நல்லா கவனிங்க. 2 / 3 அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன வரும்? 0 × 3 = 0. அப்ப மீதி என்ன வரும்? 2. புரியுதுங்களா? இதுதான். இப்ப இப்படி கேட்டதுனால இப்படி செஞ்சிட்டோம். ஆனா நமக்கு என்ன படிக்கிறோம்? நம்ம யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை பத்தி படிக்கிறோம். யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின் படி என்ன படிக்கிறோம்? A = BQ + R. R ஆனது 0 விட பெரிதாகவோ அல்லது சமமாகவோ மற்றும் Bஐ விட சிறிதாக இருக்கும். Rன்றது என்னது? 2. இந்த இடத்துல ஆறுன்றது என்னது? 2. நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இங்க நல்லா கவனி. இப்ப பின்றது என்னன்னு தெரியல உனக்கு இல்லையா? இப்ப போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இது என்னது? 2. நல்லா கவனிக்கணும். எதால வகுக்கிறோம் அப்படின்றதுதான். எதால வகுக்கிறோம்? 3ஆல வகுக்கிறோம். அப்ப இங்க என்னது? 3. ஏன்றது வகுபடு எண். ஏன்றது வகுபடு எண். பின்றது என்னது? வகுக்கும் எண். கியூன்றது என்னது? ஈவு. ஆர் என்பது மீதி. ரைட்டா? இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணி பார்க்க போறோம்? நம்பர் போட்டு பார்க்க போறோம். ரைட்டா? 3 × 0. 3 × 0 என்னது? 0. 0 + 2 = 2. அடுத்தது 3 × 1. ரைட்டா? என்ன அந்த வாய்ப்பாடு? வேற ஒண்ணும் கிடையாது. 3 × 0 = 0. 3 × 1 = 3. 3 × 2 = 6 போட்டோமா? அதேதான். ரைட்டா? 3 × 3. 3 + 2 = 5. அடுத்த என்னது? 3 × 2. 3 × 2 = 6. 6 + 2 = 8. அடுத்தது 3 × 9. 9 + 2 என்னது? 11. அப்ப என்ன வருங்க? 2, 5, 8, 11 etc. இங்க வந்து சும்மா கேட்டதுனால இது மாதிரியே போட்டு கூட நீ ஆன்சர் போடலாம். ஆனா யூக்ளிட் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தி அப்படின்ட்டாங்கன்னா நீங்க இதை எழுதணும் கண்டிப்பா.
இதை இப்படி எழுதுறதுக்கு இப்படியே எழுதிக்கலாம் BQ plus R equal to A அப்படினு எழுதுங்க ஏன்னா சில குழந்தைகளுக்கு இப்படி போட்டாதான் வரும் ரைட்டா அப்ப என்ன வரும் 0 plus 2 2 3 பெருக்கல் 1 plus 2 அப்ப 3 plus 2 5 இப்படி வரும் ரைட்டா அதனால தப்பெல்லாம் கிடையாது இடம் மாத்தி எழுதினா தப்பெல்லாம் இல்ல ஒண்ணு புரியுது அதே மாதிரி இந்த கண்டிஷன் இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணு எதை விட சிறியது 3 விட சிறியது ஏனா இங்க bன்றது என்னது நமக்கு இங்க இருக்குதா b b இருக்குற இடத்துல என்ன வருது 3 வகுக்கும் எண் b என்னது வகுக்கும் எண் அத நல்லா தெரிஞ்சுக்கணும் aன்றது வகுபடும் எண் அடுத்து என்னது இங்க 0 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது புரியுதுங்களா ஏனா மிகை முழுக்கள்ன்றதுனால நம்ம யூக்ளிட் வகுத்தல் துணை தேற்றத்தின்படி எடுத்தோம் வேற ஒண்ணும் கிடையாது சரியாடா